ஹேகைஸ், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே போர் பதற்றம் உண்டாயிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம், ஜனவரி 4 அமெரிக்கா நடத்திய துல்லிய தாக்குதலில் 2 முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் அப்படி யார் இவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் நாட்டில் இருக்க ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் என்ற படையோட தலைவரான குவாசம் சுலைமானி. அவர் ஈரானில் மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட்லேயே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதராக கருதப்பட்டாங்க. இஸ்ரேல் இவரை ரொம்ப நாளாக வந்து தோக்கணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க. அதை இப்போ அமெரிக்கா செஞ்சுருக்காங்க. இன்னொருத்தவர் யாருன்னா, பிஎம்எஃப்னு சொல்லக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ், இது ஈராக்ல இருக்கு. இந்த அமைப்போட தலைவரான அபு மஹ்தி அல் முஹாந்திஸ் என்றவர் தான் அமெரிக்கா இதில் கொல்லிருக்காங்க. ஸோ இவர் என்ன அந்த அளவுக்கு பிரபலம், இந்த அமைப்பு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, ஈராக்ல இருக்கக்கூடிய ஐஎஸ்எஸ் தீவிரவாதிகளை அந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கும் அவர்களை வந்து அழித்ததற்கும் முக்கியமான பங்கு இந்த பிஎம்எஃப் வகிச்சிருக்கு. ஸோ இந்த 2 தலைவர்களும் கொன்னதுனால இப்போ ஈராக்லேயும் ஈரான்லேயும் வந்து பதற்றம் உண்டாயிருக்கு. அமெரிக்காவும் இந்த தாக்குதலில் சுலைமானி கொல்லப்பட்டிருக்கார் என்ற செய்தி வெளியானதுமே ஈரானில் இருக்கக்கூடிய மத தலைவரான அயோத்தலா அலி கமனி என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவுக்கு தக்க பாடம் புகட்டுவோம், அவர்கள் எதிர்பாராத பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துருக்காரு. ஈரானில் ஏன் மத தலைவர் இப்படி சொல்கிறார் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா ஈரானில் அந்த பிரசிடெண்ட்டை விட அங்கே இந்த மத தலைவருக்கு தான் அதிக பவர் இருக்குது. ஸோ அவர் சொல்கிறபடி தான் எல்லாருமே அங்கே கேட்பாங்க. அவருக்கு மறுக்கருத்து யாருமே கூற முடியாது. ஸோ அந்தளவுக்கு அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் ஈரானில். அடுத்து, இந்த ஸ்ட்ரைக் முக்கியமாக எதற்கு அமெரிக்கா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கேள்வி எழலாம். ஸோ இந்த தாக்குதல் எதற்கு நடத்துனாங்க, அதற்கு அமெரிக்கா என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் வந்து டிஃபென்சிவ் ஸ்ட்ரைக் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அமெரிக்கா இந்த தாக்குதலை இப்போது நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வி நமக்கு எழலாம். இதற்கு அவங்களே தர பதில் என்ன அப்படின்னா, இந்த குவாசம் சுலைமானி ஒரு பெரிய தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தார். அது ஒருவேளை நடந்திருந்துச்சு அப்படின்னா அதில் 100 அமெரிக்கர்கள் மேலே இறப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதை தவிர்க்கவே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தாக்குதல் நாங்கள் மேற்கொண்டோம் அப்படின்ட்டு அமெரிக்கா தரப்பில் விளக்கம் தராங்க. இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து ஏற்றுக்கொள்ளலை, அமெரிக்காவோட நட்பு நாடுகளும் சில வந்து ஏற்றுக்கொள்ளலை. ஸோ ஈரான் வந்து இதை முற்றிலும் மறுத்திருந்துச்சு. பட் இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். இந்த தாக்குதல் நடந்ததற்கு 3 முன்னதான் அமெரிக்கன் ஏர் ஸ்ட்ரைக்கில் ஒரு பிஎம்எஃப் வீரர் கொல்லப்பட்டார். அதை கண்டித்து அமெரிக்கன் எம்பசி முன்னாடி மக்கள் போராடினாங்க. அது பீஸ்ஃபுல்லாக ஆரம்பித்து வயலன்ஸில் இறங்குச்சு. வயலன்ஸில் அமெரிக்கன் எம்பசியில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அடித்து சேதம் பண்ணாங்க. அமெரிக்கன் ஆர்மி வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதை உள்ளே இருந்த ஸ்டாஃப் எல்லாத்தையும் வந்து பத்திரமா மீட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையை வந்து பெரிதாகவே ஈராக் பிரைம் மினிஸ்டரை கண்டாக்ட் பண்ணி இந்த பிஎம்எஃப் வீரர்களை நகர்ந்து போகும்படி அமெரிக்கா கேட்டுக்கிட்டாங்க. அதற்கப்புறம் தான் வந்து வயலன்ஸ் வந்து கம்மியாச்சு, மக்கள் வந்து கலைந்து போனாங்க. ஸோ அதற்கு பின்பு தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. சரி, அமெரிக்கா இந்த தாக்குதலை எதற்கு நடத்தினாங்க என்பதை விட எப்படி நடத்தியிருக்காங்க என்பதை பார்க்கலாம். இதற்காக அமெரிக்கா போர் விமானங்கள்லாம் பயன்படுத்தலை, ஆளில்லா ட்ரோன் தான் பயன்படுத்தியிருக்காங்க. எந்த வகை ட்ரோன் அப்படின்னா, MQ-9 ரீப்பர் ட்ரோன் தான் இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த ட்ரோனுடைய ஏர்பேஸ் எங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, 3 நாடுகளில் இருக்குது, குவைத், கத்தார் மற்றும் UAE. இந்த 3 நாடுகளில் தான் இந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணும் அளவுக்கு அந்த ஏர்பேஸ் இருக்குது. ஸோ நியர்பை பேஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானுக்கு க்ளோஸ் எதில் இருக்குது அப்படின்னா, குவைத்தில் தான் இருக்குது. ஸோ குவைத்துக்கும் ஈரானுக்கும் 570 km இந்த பேஸ்லேருந்து. ஸோ இந்த பேஸ்லேருந்து தான் இந்த ட்ரோன் வந்து புறப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இது அதிகபட்சமாக எவ்வளோ ஸ்பீடில் போகும் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு 480 km போகும். ஸோ ஒரு டைம் இது வந்து புறப்பட்டது அப்படின்னா 1800 km வரை இது தொடர்ந்து பயணிக்க முடியும். வானிலிருந்து உழவும் பார்க்க முடியும், அட்டாக்கும் பண்ண முடியும். ஸோ ரெண்டு வேலையுமே இது பண்ணும். டார்கெட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ப்ரிசிஷன் அட்டாக் பண்ணுவாங்க. ப்ரிசிஷன் அட்டாக் அப்படின்னா துல்லியமான தாக்குதல், அந்த டார்கெட் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க இடங்கள் எதுவுமே வந்து சேதாரம் ஆகாது. ஸோ இவங்க டார்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த அட்டாக் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ 2 மணி நேரங்கள் முன்னவே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது வானிலிருந்து இந்த தாக்குதல் மேற்கொள்வதற்கான வேலைகளை தொடங்கியிருக்காங்க. இந்த தாக்குதல் நடக்கும்போது குவாசம் சுலைமானி பாக்தாத் ஏர்போர்ட் விட்டு வெளிவராரு. அவரை வரவேற்பதற்காக பிஎம்எஃப் தலைவரும் அங்கே வராரு. ஸோ இருவரும் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க தயாராக இருக்கக்கூடிய காரில் ஏறுவதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் மேலே வாட்ச் பண்ணிகிட்ருக்க அந்த MQ-9 ரீப்பர்லேருந்து அட்டாக் கமாண்ட் வந்து அமெரிக்கர்கள் கொடுக்குறாங்க. ஸோ அதன் பிறகு தான் துல்லியமாக இந்த டார்கெட் மேலே அட்டாக் வந்து நடத்தப்படுது. அதில் இருவரும் வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ இதில் இருக்க முக்கியமான கேள்வி இங்கே என்ன அப்படின்னா, இவங்க இந்த டைமில் இந்த ஏர்போர்ட்டுக்கு வராங்க அப்படின்ற செய்தி எப்படி அமெரிக்கர்களுக்கு கிடச்சிது அப்படின்றது தான்.
இதற்கு அமெரிக்கா தரப்புலேருந்தும் வந்து பதில் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நாங்கள் மூன்று வழியில் வந்து தகவல்களை சேகரிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து இன்ஃபார்மெண்ட், இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தருவதற்காக ஏஜென்ட் வந்து அங்கே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, அதை இடைமறித்து அங்கே என்ன தகவல் வந்து பரிமாறுறாங்க அப்படின்ற செய்தியை வந்து அமெரிக்கர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொன்று விதம் என்ன அப்படின்னா, மேலே வந்து ரெக்கனைசன்ஸ் ஏர்கிராஃப்ட். ஸோ உளவு பார்க்கும் விமானம் மூலமாக யார் யார் எங்கே போகிறாங்க, எந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்ற அந்த செய்தியும் வந்து சேகரித்தாங்க. இது மூன்று வழிகளையும் கடந்து இன்னும் சில வழியும் நாங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்கர்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவர் பாக்தாத் ஏர்போர்ட் வரார் அப்படின்ற செய்தியை கன்ஃபார்ம் பண்ணோம். அதன் பிறகு நாங்கள் இந்த அட்டாக் மேற்கொள்வதற்கான வேலைகளை தொடங்கணும் அப்படின்ட்டு அமெரிக்கர்கள் சொல்கிறாங்க. இந்த தாக்குதல் நடந்தப்போ இஸ்ரேலோட பங்கம் இருக்குது அப்படின்ட்டு சிலர் சொல்கிறாங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் படைகள் ஈராக்கில் இருக்காங்க. ஸோ பிரிட்டனை சேர்ந்த 400 பேர் இருக்கிறதுனால அவங்களுடைய சேஃப்டிக்காக அமெரிக்கா எந்த ஒரு தாக்குதல் முடிவு எடுத்தாலும் பிரிட்டனுக்கு முன்னவே இன்ஃபார்ம் பண்ணணும். பட் இந்த தாக்குதல் அப்போது அதை பண்ணலை. இவர்களுக்கு முன்னவே இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அங்கே இருக்க அஃபிஷியலுக்கு என்ன ஒரு நியூஸும் மீடியாவுக்கு சொல்லாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலோட பங்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த செப்டம்பர் மாதம் குவாசம் செலமணியை இஸ்ரேலே வந்து போட்டுத்தள்ள முடிவு பண்ணியிருந்தாங்க. அது நிறைவேற முடியாமல் போச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் இதில் லாபம் யாருக்குன்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா. சவுதி அரேபியா இதில் ஏன் லாபம் அடையுதுன்னு பார்த்தோம்னா, இந்த ரீஜியனில் மிடில் ஈஸ்டில் ஈரானோட ஆதிக்கம் அதிக அளவில் இருக்குது. லெபனான், சிரியா, ஈராக் இது போன்ற நாடுகளில் ஈரானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுடைய ஆதிக்கம் கம்மியாகணும், தங்களுடைய ஆதிக்கம் சவுதி அரேபியாவோட ஆதிக்கம் அதிகரிக்கணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏமனில் நடக்கக்கூடிய போரில் சவுதி அரேபியாவில் ஜெயிக்க முடியல. அங்கே இருக்கக்கூடிய ஹூதிஸ் ரேபிள்ஸ் வந்து ஈரானை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர்களை எதிர்த்து எவ்வளோ பெரிய அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் இருந்தாலும் சவுதி அரேபியாவில் ஜெயிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் முகமது பின் சல்மானோட முதல் போர் அது. ஸோ அவருக்கு ஒரு பெரிய அவமானமும் இருக்குது. ஸோ அந்தளவு பார்க்கும்போது சவுதிக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் இதில். அதுவும் இல்லாமல் இந்த ரீஜன் மட்டும் இல்லாமல் உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு போர் ஏற்பட்டது அப்படின்னா அது பெரிய அளவில் பிரச்சனையை உண்டாக்கும். முக்கியமாக ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஆயில் கப்பல்கள்லாம் வந்து இந்த ரீஜன் வழியாக தான் வரும். ஸோ ஆயில் ப்ரைஸ் வந்து அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த செய்தி வெளியானதுமே 3% வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாடும் வந்து தங்களுடைய போர் கப்பல் அனுப்பி தான் கார்கோ ஷிப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே பிரிட்டன் பார்த்திங்கன்னா தங்களுடைய நேவி ஷிப்பை அனுப்பி பிரிட்டன் ஃப்ளாக் இருக்கக்கூடிய ஷிப் வந்து எஸ்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் பல நாடுகளும் செய்வாங்க. இது வந்து பெரிய அளவில் எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா இன்னும் பிரச்சனை பெரிய அளவில் போகும். பட் அந்த அளவுக்கு போகாது அப்படின்னம்லாம், ஏன்னா ஈரானுக்கு இப்போதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஈரானுக்கு ரஷ்யா மற்றும் சைனா சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க நேரடியாக வந்து எதுவுமே பண்ண முடியாது அமெரிக்காவை எதிர்த்து. ட்ரம்ப் வந்து நேரடியாகவே சொல்லிட்டாரு, ஈரான் வந்து அமெரிக்கர்களையோ அல்லது அமெரிக்கன் ஆசெட்ஸ் அமெரிக்காவோடய உபகரணங்கள் மீதோ கை வைக்க நினச்சால் அவங்க இதுவரை கனவுலும் வச்சு பார்க்காத அளவுக்கு விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேரடியாக அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை இதனால தான் இப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இந்த நிலைமையில் தான் இருக்குது. ஈரான் என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு நகரும். ஸோ இது பற்றி என்ன சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.